இன்றைக்கு சிவகங்கை தொகுதியில் என்ன பிரச்சனைனா ஆத்தா உர்ணியா அம்யூஸ்மெண்ட் பார்க்காக யார் மாத்துறதுங்கிறதான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையுமே இன்றைக்கி வந்து செய்து கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய தம்பி வேட்பாளர் இவருக்கு போடுங்க. ஐயா சின்ன ஜனதானே ஓட்டு போடுறதுக்கு? சின்னம்லாம் சொல்ல முடியாது, ஓட்டு போடுங்க. என்னப்பா நீங்க சின்ன ஜனதானே? படித்து படித்த மக்கள் இல்லைன்னாலே இதுதான் பிரச்சனை. சின்ன மக்கள் புரிய வைக்க முடியல. சின்ன எங்களுக்கு கொடுக்கலங்கிறேன், அப்புறம் சின்ன சின்னம்னா ஓட்டு போடுங்க. சின்ன எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறங்க, ஓட்டு போடணும். உங்களுக்கு ஓட்டு போடணும், சின்ன வேணுமே. இன்னைக்கு இந்த கேபிஎஸ்சி எம்பிஎஸ் எல்லாம் பேசுறாங்க, பேசட்டும், நல்லா பேசட்டும். அவங்க பேசுறது இருக்குங்க, உங்களுக்கு அவங்களுக்கு மவனா இரு வரேன். உங்களுக்கு ஆட்சி முடிய போகுது, அந்த பயம் வந்துருச்சு. சின்னம் கிடையாதுடா, நம்புடா, சின்னம் கொடுக்கலடா. என்னத்தையாவது போய் போடுறா, எனக்கு சின்ன இல்ல. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நினைச்சிக்கலடா. சின்னம் தர மாட்டேங்கிறேன்னு அழுதுக்கிறேன். இந்த சின்னம் தரலன்னா சின்ன பிள்ளைத்தனமா அழுகலாம் நான் போறதில்ல. என்ன இது வந்து அஜித் சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு அருமையான டிரான்ஸ்ஃபர்மேஷனா தான் நான் பார்த்தேன். சின்ன ரைடு போறீங்களா? அவங்க வீட்டுக்குள்ள போங்க, நம்ம ஆளுங்க வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. அவங்க வீட்டுக்குள்ள போங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறேன். எலெக்ஷன்ல நில்லுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, நான் தோத்துருவேன். இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு சின்ன மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் தோத்துருவேன், சீதை ஜெயிச்சிருவேன். சார் எங்களுடைய சின்னம் சுருட்டு சீப்பு சீவிக்கிட்டு போலாம். சார் தலை கலஞ்சிருச்சுன்னு கொடுத்தேன். அப்ப சின்னம் கிடையாது, சின்ன கிடையாது. சின்னத்தை கொடுங்க சார், சின்னத்தை கொடுங்க. பாத்தீங்களா மெலடி ஏன் இவ்வளவு சாக்லேட்டியா இருக்கு? சாக்லேட் உங்கள் சிட்டம் கேடிவி. எனக்கு லோ சுகர், அதனால வாக்கி வச்சிருக்கேன். இவரை பாருங்க. அப்ப எதுவும் பாருங்க தம்பி, இது ரொம்ப நல்லா. ஏ பெல்ட், வாவ். எம்ஜிஆருக்கு ஒரு சாட்டை, கேடிவிக்கு ஒரு பெல்ட், இதுதான் எங்கள் சிட்டம். அது ஏன் பெல்ட் சார்? 100 ரூபாய் காலை தான் வாங்கினேன் புது பெல்ட். எப்படி இருக்கு பார்த்த பக்கஸ் பண்ண நல்லா இருக்கு. அதான் வாங்கினேன். சித்தத்தை கொடுக்க சார். ஏதாவது கொடுக்க மாட்டேன்னே, நீ என்ன பண்ணுவ? நல்லா ரொம்ப நல்லா இல்ல. நீ என்ன பண்ணுவ? பிரச்சாரத்துக்கு போறப்ப என்ன சின்னன்னே தெரியாம ஓட்டு போடுனா எதுக்குங்க ஓட்டு போடுவேன்? தயவுசெய்து சின்ன கொடுங்க, சின்ன கொடுங்க. சின்ன வேணும், சின்னம் இல்லாமல் சின்னத்தை கொடுங்க சார். கொடுக்க மாட்டீங்களே சார். வாயிலே மியூசிக் என்னங்க இது? இதுதான் சின்னமா? பரிசு பெட்டியா? இது போதுமே. பரிசு பெட்டி உள்ள 20 ரூபா இருக்கும். சிம்பு படத்துல ஒரு மச்சான சாதாரணமா இருக்க முடியுமா? பரிசு போட்டிக்குள்ள வச்சு ஒவ்வொரு பொண்ணு மோதிரத்துக்குள்ள வைக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணு மோதிரம் மட்டும் அடிச்சு விடுறீங்க. நான் கேட்டிவியா? எனக்கே நீங்க சொல்றதே காண்டாவதுடா. ஒருத்த என்னடானோ அதோட எச்சி மெடிசின், அது 100 கோடி போகுங்கிறா. ஒருத்த என்னடானா நான் சரியான ராஜதந்திரி, அவர் யோசிச்சு சிஎம் ஆயிடுவாருங்க. ஏண்டா இன்னைக்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நானே சின்னம் கொடுக்க மாட்டேன். சின்னம் கொடுத்தாச்சா? போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தா வம்புலத்துக்கு இருந்தாரு. அவரு கேள்வி மேல கேள்வியா கேட்டாரு. இன்னைக்கு ஆளையே காணோம். ஏன்னா நமக்கு அணிவிச்சிருக்க சின்னம் தனித்துவமான சின்னம். நான் கேட்டது வேறையா இருந்தாலும் கொடுத்தது வேற சின்னம். வாக்களிப்பேர் தனித்துவமான சின்னம், வாக்களிப்பேர் பரிசு பெட்டி, வாக்களிப்பேர் ட்ரங்க் பெட்டி, வாக்களிப்பேர் அஞ்சரை பெட்டி, வாக்களிப்பேர் வெத்தலை பெட்டி, வாக்களிப்பேர் தபால் பெட்டி, வாக்களிப்பேர் டிவி பெட்டி. எத்தனை பெட்டி? 5 பெட்டிங்க. அப்ப இப்படித்தான் போய்கிட்டு இருக்கா? பேசாம நம்மளும் கரும்பு விவசாயி வாங்கியிருக்கலாமா? வாக்களிப்பேர் பேம்பு விவசாயி.
வாக்களிப்பேர் எறும்பு விவசாயி, வாக்களிப்பேர் உளுந்து விவசாயி, வாக்களிப்பேர் புல் விவசாயி. என்னங்க அது, விவசாயிலே 8 மாடலேஷனா? அட பாவிகளா, அப்ப இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா தூக்கி காட்டியா சின்னத்தான் தேவையில்லாம வேற பிரச்சனையில் இழுத்து விட்டு என்னை மாட்டி விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எல்லாம் ஒன்னால வந்தது. இதை புடி, நான் வைக்க வேண்டியதை ஃபர்ஸ்டே வச்சு அனுப்பிச்சிருந்தா இது நடந்திருக்கா? இன்னைக்கு நிறையா பேர் அதை பேசுகிறாங்க. எல்லாம் பேசட்டும், எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் எல்லா பேச்சும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க, அது எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. என்ன என்ன கருமண்டா இது, சனின்னெல்லாம் ஏன்டா இங்கே கொண்டு வரீங்க? என்னது அது, ட்ரோன் வச்சு எடுக்கிறீங்க? யூஎஸ் எலெக்ஷனா பெரிய? நான் என்ன ஹிலாரி கிளின்டன் நின்று பேசிக்கிறீங்க? ஏன்டா டே, இவங்களுக்கு மூஞ்சி தெரிய மாட்டேங்கன்னு கீழே கத்திக்கிறீங்க. ட்ரோனு கன்றாவியெல்லாம் பறக்கக்கூடாது. சனின்னு எடுத்துருப்போங்கடா, எடுத்துகிட்டு போடா, எடுத்துகிட்டு போங்க. நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன், இந்த மாதிரி டைமில் மட்டும் கோவப்படுவேன். ஆ, தீபங்கள் பேசும் திரு கார்த்திகை மாசம் காட்டுச்சண்ணா. சின்னத்தை காட்டுற மாதிரியா காட்டுறேன்? நல்லா சின்னம்னா தூக்கி காட்டியா? நல்லா காட்டுங்க. இதுதான் நம்மளுடைய சின்னம். என்றைக்கும் மறந்து விடாதீர்கள், வாக்களிப்பீர் பரிசு பெட்டி. இன்னது குக்கர் இருக்கா? அப்போ பரிசு பெட்டினே உங்களுக்கு தெரியாதா? என்ன போயா பையா, நீ ஒண்ணும் இல்ல.